எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்ல ஒரு சின்ன ஒரு ஆடியோ அப்டேட் பண்ணிருக்கோம். அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம 4 காம்பனன்ட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். JBL உடைய கிளப் சீரிஸ் பட் 6500C அப்படிங்கிற மாடல். ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட் ரியர் ரைட் லெஃப்ட் டோர் வந்து இப்படி மொத்தம் 4, அதாவது 2 pair 4 ஸ்பீக்கர்ஸ், காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஆண்ட்ராய்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். ஆக்சஸ் உடைய ஒரு 2+32 அப்படிங்கிற மாடல், T3 டைப் மாடல். ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக வச்சுருந்த ஆடியோ செட்டப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு பார்சல் ட்ரே இருக்கு பார்த்தீங்களா, அந்த பார்சல் ட்ரேயில் வந்து ஒரு பேர் கூட காம்பனன்ட் ஸ்பீக்கர் மாட்டியிருக்கோம். JBL 6500C அப்படிங்கிற கிளப் சீரீஸ் பட்ட, அது நம்ம ஆல்ரெடி டோரில் யூஸ் பண்ணுறது தான். ஸோ கொஞ்சம் கூட பட்ஜெட் இருக்கிறவங்க JBL GTO 609 வந்து பெஸ்ட்டு. ஸோ அதோட கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்கிறவங்க கிளப் 6500Cயும் நல்லா தான் இருக்குது. இதுக்கு கீழே உள்ள கேட்டகரி போக வேண்டாம், அது ஒரு ஆவரேஜ் தான். பட் இந்த ரெண்டுல இதை வேணா எடுத்துக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டியூட்டர் இருக்குது, இதில் ஒரு டோரில் ஒரு ஊஃபர் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டியூட்டர் இருக்குது, இந்த டோரில் வந்து ஒரு ஊஃபர் இருக்குது. அப்போது ரெண்டு பேர் இங்கே போயிருச்சிங்களா, அடுத்த பேரை காமிச்சு தரேன் நான். அடுத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ரியர் டோரு, இங்கே ஊஃபர் இருக்குது, இங்கே டியூட்டர் இருக்குது. ஸோ அதே போல் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரில் இங்கே ஊஃபர் இருக்குது, இங்கே வந்து டியூட்டர் இருக்குது. ஸோ இதே போல் ஃப்ரண்டில் பார்த்துட்டு, அப்போ 4 ஸ்பீக்கர் ஆயிடுச்சிங்களா. ஏன்னா பின்னாடி பார்சல் டிரைவர் பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இங்கே ஒரு ஊஃபர் வச்சுருக்கோம், இங்கே ஒரு ஊஃபர் வச்சுருக்கோம். இந்த ஊஃபருக்கான டியூட்டர் இங்கே இருக்குது, இந்த ஊஃபருக்கான டியூட்டர் வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்போது இப்போ இங்கே ரெண்டு இருக்குங்களா, இது ரெண்டும் JBL கிளப் சீரீஸ் தான். பட் GTO-வோட கிரில் எங்கிட்ட இருந்துச்சு, அதனால் நான் இதை போட்டிருக்கேன். இதை பார்க்கவும் நல்லா இருக்குது இந்த கிரில், அதனால் இதை போட்டிருக்கேன். அப்போ நண்பர்ல 6 ஊஃபர் இருக்குது, 6 டியூட்டர் இருக்குது, இது போக ஒரு சப் ஊஃபர் இருக்குது. அது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டதும் அது ஜஸ்ட் நான் உங்களுக்கு இதில் காமிச்சு தரேன். ஸோ நான் இது முக்கியமான சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, மியூசிக் சிஸ்டம் காரில் அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம விருப்ப மாதிரி பண்ணணும். பட் உங்கள் பட்ஜெட்டு யோசிச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நானும் இந்த செட்டப்பை கொண்டு வந்தேன். இப்போ கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு இருக்குது, நான் கடைசியாக போட்டு காமிச்சு தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சப் ஊஃபர் இருக்கா பார்த்துட்டு வந்துடும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சப் ஊஃபர் சோனியோடையது. இது நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஹோம் தியேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய சப் ஊஃபர் தான். ஸோ இது வச்சு நல்ல குவாலிட்டி இருக்கும், சேம் டைம் நமக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி பார்த்தீங்களா. ஸோ அதனால் நான் இதை செலக்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் பக்காவாக இருக்குது, இதோட குவாலிட்டி வேறன்னா வேறு லெவல் குவாலிட்டி. இது இதோட ஆம்ப் வந்து இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ப் வந்து இந்த சீட்டு காடியில் இந்த கேப்பில் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது, இது நம்ம வந்து ஹேண்ட்மேட் ஆம்பு தான். இந்த ஆம்பு நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லோ காஸ்ட்டில் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஒரு சப்பு கொடுக்கலாம், 2 ஸ்டீரியோ அதாவது 2 ஊஃபர்ஸ் கொடுக்கலாம். அப்படிங்கிறப்ப 2 ஊஃபர்ஸுங்கிறப்ப 6x9 ஊஃபர் வரைக்கும் கொடுத்துக்கலாம் தாராளமாக. சேம் டைமில் இதில் ஃபியூஸஸ் எல்லா சேஃப்டி ஃப்ரீக்வன்சியோட அந்த அண்ணன் நமக்கு பண்ணி கொடுத்துருந்தார், ஒரு அண்ணன் பிரிட்டோங்கிற அண்ணன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ப்ளேஸ் பண்ணிக்கக்கூடிய இடம் இதான். இதில் ஆம்பு வச்சிங்கன்னா இந்த பேக் ஏரியா தள்ளி தான் நீங்கள் ஆம்பு வைக்கணும். ஏன் சென்ட்ரலில் ஸ்பேஸ் இருக்குது, ஏன் வைக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்வீட்டில் வந்து யாராவது கொஞ்சம் வெயிட்டானவங்க யாராவது உட்காந்தாங்கன்னு வைங்களேன். ஸோ உட்கார்றப்போ இந்த சீட் வந்து இப்படி கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும் தன்மை உள்ளது. அப்படி வளைகிறப்போ இந்த ஆம்புக்கு மேலே லோட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் அந்த ஸ்பேஸை வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. அந்த ஸ்பேஸை விட்டு நீங்கள் ஆம்பை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். இதுங்கிறப்ப நமக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த டோரை ஓப்பன் பண்ணி இதை நம்ம ஆப்ரேட் பண்ணி ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்க வேற லெவல். நான் மொபைல ரெக்கார்ட் பண்றதுனால ஒரு ஆவரேஜ் தான் உங்களுக்கு தெரியும். பட் லைவா உட்கார்றப்போ அந்த ஃபீல் வேற. ஸோ நல்லா மூவி சாங்ஸ் எல்லாம் போடுறப்போ அப்படி இருக்கு. மூவி பாக்குறப்ப அந்த செட்ல வந்து மூவி பாக்குறப்ப அதுக்கு மேல எஃபெக்டா இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. அப்போ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்கள் அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப மீண்டும் இதே போல ஒரு அடிப்பொழி வீடியோ மட்டும் நம்ம சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.